கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த யூடியூப் மூலமா உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்க வாழ்க்கையில கூட கொடுமையான தரித்திரத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா? கொடுமையான தரித்திரத்துல நான் என்ன செய்ய வேண்டும்? சாகலாம் போல் இருக்கிறதே, நான் என்ன செய்ய வேண்டும்? வறுமை வாட்டி வதைக்கிறதே, என்ன செய்ய வேண்டும்? செத்து போவோம் போலயே, என்ன செய்ய வேண்டும்? பல கேள்விக்குறிகளோடு நீங்கள் இருக்கலாம். ஒன்னு ராஜாக்கள் 17 அதிகாரத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் சொல்ல போகிறேன். ஒரு தாயும் மகனும் வறுமையின் உச்சக்கட்டம், வறட்சியின் உச்சக்கட்டம், பஞ்சத்தின் உச்சக்கட்டம், ரெண்டே ரெண்டு விறகு பொறுக்கி கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் அதை சாப்பிட்டு நான் சாக போகலாம் என்கிற ஒரு தீர்மானத்தோடு ஒரு தாயினுடைய மனநிலை என்ன நிலைமையில இருக்கும்? நான் சாக போகிறேன், என்னுடைய மகன் சாக போகிறேன், முதலாவது என் மகன் சாகிறத நான் பார்க்க கூடாது, நான் தான் சாகணும். நான் செத்த பிறகு என் மகன் எப்படிலாம் சாவான், பசியில துடிச்சு துடிச்சு சாவான். ஏனென்றால் சாரிபாத் ஊரிலே அநேகர் அவள் மறித்து போயிருக்கிறாங்க. அதை பார்த்த இவ்வளவு முடிவு பண்ணிவிட்டால் நானும் அவர்களை போலதான் என்னுடைய முடிவு. இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, மற்றவர்கள் கடனிலே செத்திருக்கலாம், நீ சாவதில்லை. மற்றவர்கள் பயப்படுகிற மனுஷனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம், நீ கொடுக்கப்படுவதில் எபித் மேலேக்கே, நீ பயப்படுகிற மனுஷனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று தேவன் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். கடுமையான வறட்சி, கடுமையான தரித்திரம், கடுமையான பஞ்சம், இந்த சூழலிலே எலியாவை கர்த்தர் அனுப்புகிறார். இன்னொரு சொல்ல போனால், தேவன் எப்பொழுது உங்களிடம் ஒரு ஊழியரை, உண்மையான ஊழியக்காரரை அனுப்புவார் என்றால், கொடுமையான தரித்திரத்தின் நடுவிலே, கடுமையான வறட்சியின் நேரத்திலே, உங்களை நீங்களே நொந்து கொண்டிருக்கிற நேரத்திலே, உங்களை நீங்களே வெறுத்து கொண்டிருக்கிற நேரத்திலே, தேவன் ஒரு ஊழியரை அனுப்பி கொஞ்சம் தண்ணி கொடு. ஏன் தண்ணி கேட்டா? ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குரிய பலனை அடையாமற் போவதில்லை என்று எலியாவுக்கு தெரியும். ஆகவே முதலாவது ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று கேட்கிறார். அடுத்தாப்புல எலியாவுக்கு ஏற்கனவே தெரியும் சாரிபாத்தினுடைய நிலைமை, அந்த விதவையினுடைய முகம், அவனுடைய மகனுடைய நிலைமை, வாழ்வா சாவா, மரணமா ஜீவனா என்கிற அங்கலாய்ப்பிலே கொஞ்ச மாவு கொஞ்ச எண்ணெய் இது எல்லாவற்றையும் தெரிந்துதான் எலியா கேட்கிறான், எனக்கு முதல் அடையை பண்ணி கொடு. கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மாவு, இதை வைத்து நான் என்ன செய்ய முடியும்? ஆனா தேவன் சொல்லுகிறார், அதை என்னிடத்துல கரத்தை கொடு. உன்னிடத்துல மரணம் கிரியை செய்து கொண்டிருக்கிறதா? உன்னுடைய குறைவை என்னிடம் கொடு, உன்னுடைய தண்ணீரை கொடு, நான் ஜீவ தண்ணீராய் மாறுகிறேன். உன்னுடைய குறைவை என்னிடம் கொடு, என்னுடைய நிறைவை உனக்கு தருகிறேன். உன்னுடைய தரித்திரத்தை என்னிடம் கொடு, என்னுடைய ஐஸ்வர்யத்தை தருகிறேன். உன்னுடைய பலவீனங்களை என்னுடைய கொடு, என்னுடைய பலத்தை தருகிறேன். உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கும், உன் தரித்திரத்துல என் ஐஸ்வர்யம் பூர்ணமாய் விளங்கும், உன்னுடைய அறிவு குறைவில் என்னுடைய அறிவு ஞானம் வல்லமையாய் விளங்கும். வேதம் சொல், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். இப்படிப்பட்ட சூழல்ல எலியா கேட்கிறான், முதல் அடையை பண்ணி கொண்டு வா. கடுமையான வறட்சி, கடுமையான தரித்திரம், மரணத்திற்கு ஏதுவான ஒரு வறட்சி. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்களிடத்துல இருக்கிற கொஞ்சத்தை எடுத்து, ஆண்டவரே என்னிடத்துல மரண கிரியை செய்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு பணம் வந்தாலும் என் கடன் அடைக்க முடியாது. இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரிய, இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரா, வட்டி கடல்ல சிக்கி சீரழித்து கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னிடத்துல இருக்கிற கொஞ்ச ரூபாய், 500 ரூபாயா ஒரு 50 ரூபாயா எடுத்துக்கொண்டு, ஜீவனில விதை, ஜீவனுள்ள தேவனிடம் நீ கொடு. தேவன், வேதம் சொல்லுகிறது, உங்கள் அன்புள்ள பிரயாசங்களை மறந்து விட அவர் அநீதியுள்ள தேவன் அல்லவே. எபிரேயர் 6 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் அன்புள்ள பிரயாசங்களை மறந்து விட தேவன் அநீதி உள்ள அல்லவே. உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு, உன் கிரியைகள் அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் இருதாவா இராதென்று அறிந்து அசையாதவர்களாய் உறுதிப்பட்டவர்களாய் கர்த்தருடைய செய்கைகளை அதிக அதிகமாய் பெருகுவீர்களாக.
இந்த ஏழை விதவை முதல் அப்பத்தை பண்ணி எலியாகனுடைய வார்த்தையின்படி அவள் முதல் அடையை சுட்டு கொடுக்கிறார். வேதம் சொல்ல பஞ்ச காலம் முடியும் மட்டும் அவள் மாத்திரமல்ல, அவன் மகன் மாத்திரமல்ல, எலியா மாத்திரமல்ல, அவளுடைய தகப்பன் விட்டார் அனைவரும் சாப்பிட்டார்கள். அந்த கடைசி கரண்டி எடுக்கும் பொழுது என்ன நடந்திருக்கும்? கொஞ்சம் அந்த ஒரு கரண்டி பாவம் மாத்திரம் வந்திருக்குமா? இல்லவே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் அந்த எண்ணெயையும் மாவையும் நிரப்பி இருப்பார். அங்க ஒரு பெரிய மாவு ஃபேக்டரி, ஒரு எண்ணெய் ஃபேக்டரி உற்பத்தி ஆகிக்கொண்டே இருந்தது. வேதம் சொல்லுது, உன் களஞ்சியங்களிலும் மாப்பு செய்கிற தொட்டிகளையும் உன்னை ஆசீர்வதிப்பா. உன் ஏடிஎம் அக்கௌண்ட, பேங்க் அக்கௌண்ட அவர் ஃபில் பண்ணுவார். மணி மிராக்களை கட்டளையிடுவார். பணத்தை உங்க பீரோல கட்டளையிடுவார். நீங்க கையை விட்டு பாருங்க, பணங்கள் வரும். உங்க செல்ஃப்ல விட்டு பாருங்க, சூப்பர் நேச்சுரல் மணியை கர்த்தர் கட்டளையிடுவார். அது கர்த்தராலே ஆயிற்று. அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியம் ஆயிற்று. மகா வறட்சியான காலங்களிலே அவர் உன் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று வேதம் சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளை, பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிற கர்த்தர், புசிக்கிறதற்கு ஆகாரத்தை கொடுக்கிற கர்த்தர், உடைய வாழ்க்கையில நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திறந்து பிச்சை எடுத்து நான் பார்க்கல என்று தாவீது சொல்கிறார். உங்க வாழ்க்கையிலே கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு என்று உண்மையாய் ஊழியக்காரரை கனப்படுத்தி நீங்கள் விதையுங்கள். ஆனர் கல்ச்சர் ரொம்ப முக்கியம். பாஸ்டர், எத்தனையோ வருஷம் விதைக்கிறேன், பலன் இல்லைன்னோ. நீங்க போற சபைக்கு, நீங்க போற பாஸ்டர் மனதுல நிந்தியாதே. ராஜாவை உன் இருதயத்துல நிந்தியாதே. பாஸ்டர், நான் ஆசீர்வதிக்கிறேன். ஏதோ எத்தனையோ விதங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. நான் நல்லா இருக்க வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார்கள். அவர் நேசிக்கிறேன். அவர்களை நான் கனப்படுத்தி நான் விதைக்கிறேன் என்று கனப்படுத்தி நீங்கள் விதையுங்கள். உங்க வாழ்க்கையில 100 மடங்கு பலனை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த விதவை வாழ்க்கையிலே பஞ்ச நாள் மட்டும் அவர் கைவிடவே இல்லை. பஞ்ச நாள் மட்டும் ஆண்டவர் அந்த குடும்பத்தை உயர்த்தினார். அது பிறகு மகன் மரித்து போனார். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் என்று வேதம் சொல்கிறது. அவள் கொடுத்தால் மரித்து போன மகன் கூட ஆத்துமா திரும்பி வந்தது. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய மகன் ஆத்மா திரும்பி வந்து அவன் பிழைத்தான். வேதம் சொல்லுகிறது சங்கீதத்துல 41 சங்கீதம் நீங்கள் பார்ப்பீர்களானால், வேதம் சொல்லுகிறது, பிதா இந்த உலகத்தினுடைய ரட்சிப்புக்கு கோடான கோடி தூதர்கள் இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், குமாரன் இருக்கிறார். அந்த சூழல்ல யாரை இந்த அகில உலக ரட்சிப்புக்கு அனுப்பலாம், மீட்கும் பொருளாக யாரை அனுப்பலாம் என்று பரலோகத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடந்தது. வேதம் சொல்லுகிறது, பிதா தன்னுடைய சொந்த குமாரனை, ஒரே பிறந்த குமாரனை, சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே உங்களுக்காக ஒப்பு கொடுத்தவர். இயேசுனுடைய பெயரை சொன்ன மாத்திரத்தில் இயேசு எழுந்து சொன்னார், இதோ நான் போகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே. பிதா ஒரு புஸ்தக சுருளில் இயேசுனுடைய பெயரை எழுதின மாத்திரத்தில், இதோ நான் போகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்று அவர் பூமிக்கு வந்தார். பிதா நமக்கு கொடுத்தது பெஸ்ட், உலகத்திலேயே பெஸ்ட், பரலோகத்துல பெஸ்ட். நான் சொந்த ஒரே குமாரனை பிதா நம்மிடத்துல கொடுத்து அன்பு கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்க்கையில கூட பெஸ்டை தேவனுக்கு என்று கொடுங்க. தேவன் நேர்த்தியான இடத்துல உங்களுக்கு பங்கை கொடுப்பார். சிறப்பான சுதந்திரம் உங்க வாழ்க்கையிலே வரும். வாழ்க்கையில தரித்திரங்கள் மாற தேவனுக்கு கொடுப்பது ஒரே வழி. தரித்திரங்கள், கடன்கள், லாங் பர்சன், எப்போ பார்த்தாலும் கடன் 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 என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்களானால், முதலாவது தேவனுக்கு கொடுங்கள். ஊழியரை கனப்படுத்தி கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையில விருத்தியை கர்த்தர் கட்டளையிடுவார், பெருக்கத்தை கட்டளையிடுவார், உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். நித்தியம் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.